பஞ்சு மிட்டாய் வாங்குறீங்களா? கொடையை மத்தலாம் சாத்தா, கொடையை வச்சு சாத்தன்மா. தோ அந்த பாலை போல வாழ வேண்டும். இல்ல அது பானத்து மேல அது ஊழத்து மேல ஏதாவது மீன் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வலை வச்சாக எடுக்கிறாங்க. எனக்கு மெனு கார்டு ஒரு கஸ்டமர் வேண்டி படுத்துட்டு போறாரு. சத்தியமரி சாவு பயத்தை காட்டின மாதிரி இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹார்பருக்கு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக குளச்சல் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்பர் இருக்குது. அதாவது இந்த கருங்கல் மண்டே மார்க்கெட் இது சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது சூப்பரான ஹார்பர் அப்படின்னு சொல்லலாம். பட் ரீசெண்டாக நம்ம வந்து லெமூர் பீச் கவர் பண்ணியிருப்போம். அந்த ரோட்டில், அதாவது நம்ம மண்டைக்காடு அந்த சரௌண்டிங்கில் வர இந்த சைடில் இன்னும் நிறைய பீச்சஸ் இருக்குது. பட் பர்டிகுலராக வந்து நம்ம வந்து ஹார்பரை கவர் பண்ண வந்திருக்கோம். கரெக்டாக வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இருக்கும். இங்கே வந்து உட்கார்றதுக்கான நிறைய நீங்க வந்து பானிபூரி கடையில் வளாக் பண்ணிருந்தீங்க பார்த்ததுலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக இந்த குளச்சல் ஹார்பரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பண்ணிடலாம் ப்ரோ, சிறப்பாக பண்ணிடலாம். நம்ம சுதன் ப்ரோவோட ஆசையை நம்ம நிறைவேற்றலாம். அவங்கள கூட்டிகிட்டு நம்ம இன்னைக்கு எங்கே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோமோ அங்கே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். போகலாம் ரெடியா ப்ரோ? ரெடி ப்ரோ. குளச்சல் பீச்சில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பெரிய பிரச்சனை, நாங்கள் வளாக் பண்ண வந்து இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. தலைவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எங்ககிட்ட. சொல்லுங்க ப்ரோ. எனக்கு மெனு கார்டு ஒரு கஸ்டமர் வேண்டி படுத்து போறாரு. கஸ்டமர் இல்ல, அவர் உங்க ஆப்போசிட்ல கடைபட்டு இருக்காரு. ஜப்பான் கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நீ வியாபாரம் பார்க்காண்டாம், தொழில பார்க்காண்டாம், வீட்டுக்கு போனி. சொல்லுங்க அப்புறம், எதுக்கு இதை வந்து திருடிட்டு போனீங்க? சும்மா விளையாட்டு திருடிட்டு போன. விளையாட்டு தான் திருடி இருக்காங்க, பரவாயில்ல. சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வாரதுதான். சின்ன புள்ளத்தனமா தான் இருக்கு. லைட்டா ரொம்ப நேரமா வந்து விளாக் பண்ணி பண்ணி ட்ரையர்டா இருக்கு. வாங்க அப்புறம் ஒரு கார் வாங்கி டிராவல் பண்ணலாமா? கார் வாங்கி டிராவல் பண்ண போறோமா? கார் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுல என்னால ஏற முடியாது. ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இந்த வண்டி எடுத்து வைங்க, கீழே வைங்க. இது மணலு கோரிய வண்டிடா, ஏற்கனவே மணல் பிரச்சனை இருக்கு. ஸோ 60 ரூபாய் உருட்டண்டி பார்த்துக்கோங்க நண்பர்களே. நீங்கள் வந்து குளச்சலுக்கு கிட்ஸை கூட்டி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். இப்போ நமக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, சுதன் ப்ரோ இதை வந்து ஓட்டி காட்டுவாங்க. வாங்க ப்ரோ. சுதன் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை ஆகிட்டாங்க. பரவாயில்ல ப்ரோ, எல்லாரும் 6 லட்சம் ரூபா கொடுத்து வண்டி வாங்குறாங்க, நீங்கள் 60 ரூபா கொடுத்து வண்டி வாங்கிட்டீங்க. பஞ்சு மிட்டாய் வாங்குறீங்களா? அவங்க யாருக்கும் பஞ்சு மிட்டாய் வேணாமா? பையா பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிருப்பாரு போல இருக்கு. எப்ப வந்தாருன்னு தெரியல. ஒண்ணு வாங்கிக்கோ, 10 ரூபாய். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஞ்சு மிட்டாய் வித்து கொடுத்துருக்கேன். நம்ம தேய்ச்சிட்டு போறா. சோ ப்ரோ பாத்தீங்கன்னா B2C ல அது மட்டும் தானா? நம்ம BETOSEE. என்ன வீடியோஸ் பண்ணுவீங்க? நம்ம ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி. சூப்பர் சூப்பர். சோ ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இதான் வந்து குளச்சல் ஹார்பர். நண்பர்களே, பெரிய போட்டில் போயிட்டு இருக்கும்போது கீழே ஏதாவது மீன் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வலை வச்சாக எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குல்ல.
சரி ப்ரோ போதும் போதும் நீங்க சாதிச்சிட்டீங்க வந்துருங்க ரிட்டர்ன் வந்துருங்க ஆரம்பிக்கலாமா நண்பர்களே இப்போ நம்ம வந்து போட்ல ரைடு போக போறோம்ங்க அண்ணன் தான் கிறிஸ்துராஜன் ப்ரோ நம்மள இப்ப கூட்டிட்டு போக போறாங்க போட்ல பேலன்ஸ் கண்டி தம்பி சென்டர்ல இருக்காரு நானும் சுதன் ப்ரோவும் பக்கத்து பக்கத்துல மாறி மாறி உட்கார்ந்துட்டு இருக்கோம் சோ பாத்தீங்கனா தெரியும் நம்ம வந்து வள்ளத்துல போயிட்டு இருக்கோம் இப்ப நம்பர் 1 நம்பர் 1 நம்பர் 1 அண்ணன் தான் போட்ல வராரு ஆக்சுவலாக ஒன்று தெரியுமா இந்த வளத்தில் வரும்போது நம்ம எழும்பக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா அதெல்லாம் அப்படி அடிக்குதுங்க இங்கே பாருங்க அப்படிதானே ப்ரோ சத்தியமாரி சாவு பயத்தை காட்டின மாதிரி இருக்கு அண்ணா விக்ரம் படம் இறங்குச்சு பாத்தீங்களா என்னுடைய அண்ணன் நான் அவரை வணங்குகிறேன் நான் ஒரே ஒரு பாடல் நான் பாட விரும்புகிறேன் பாடுங்க பாடுங்க இல்ல அதுபானத்து மேல அல்லானது ஊழத்து மேல அல்லானது பாடுது இங்கே கொய்யா மண்ணுக்கு போகிற உலகத்திலே பசிக்குது பசிக்குது நீ போடு தின்னா பசி என்ன தீந்திடுங்க அடியா தாடி நான் காத்தாடி நாம் பாட்டாளி ஆக்சுவலாக கேஸ் ஒன்று தெரியுமா நம்ம இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணதே அந்த ஏரியா தான் ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த பிரிட்ஜ் வந்து கலைஞர் காலத்திலே கட்டின பிரிட்ஜுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ நண்பர்களே ஃபைனலாக வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் இந்த விளாக் சூப்பராக போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிதானே ப்ரோ வேற லெவல் ப்ரோ உங்கள் கூட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி ஸோ நம்ம எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இங்கே கொண்டு விட்டுட்டாங்க அவர் எந்த இதுவுமே எங்களெல்லாம் ஒரு அன்பில் தான் கூப்பிட்டு போனார் பார்த்தீங்களா இதுதான் வந்து எண்டிங் பாயிண்ட் அப்படி விளாக முடிச்சுக்கலாமா தள்ளுங்கோ 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 தள்ளுங்கோ